இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் உரிமைகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானில் பெண்களுடைய உரிமை கடந்த பல ஆண்டுகளில் பல மாதிரியாக இருந்து வந்துள்ளன. பெண் உரிமைகள் மிகவும் பாதிக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட நாடுகளில் ஆப்கானிஸ்தானும் ஒன்று. கல்வி உரிமை, வேலை செய்ய உரிமை, சுதந்திரமாக நடமாடும் உரிமை, சுதந்திரமாக உடை உடுத்த உரிமை, மருத்துவ உதவி பெறும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளே ஆப்கானிஸ்தான் பெண்களுக்கு பலகாலமாக மறுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. 2001 தாலிபானுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அமைக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சட்டத்தின் முன் சம உரிமைகளும் பொறுப்புகளும் இருப்பதாக வரையறை செய்யப்பட்டிருந்தாலும் நடைமுறைகளில் மாற்றங்கள் சிறிய அளவே நடைபெற்றது. 2021 மீண்டும் அடிப்படைவாதை தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலைமையில் இவற்றினுடைய நடப்பு நிலை இப்போது தெளிவில்லாமல் தான் இருக்கிறது. ஆப்கானிஸ்தானின் மக்கள் தொகை ஏறத்தாழ 34 மில்லியன். இதில் 14.2 மில்லியன் பெண்கள். சுமார் 22% ஆப்கானியர்கள் நகர்ப்புறங்களிலும் ஏனையவர் நாட்டுப்புறங்களிலும் வாழ்கிறார்கள். உள்ளூர் வழக்கப்படி பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய உயர்நிலைப் பள்ளி கல்வியை முடித்த நிலைமையிலேயே திருமணம் செய்விக்கப்படுகின்றனர். பெரும்பாலோர் வீட்டு தலைவிகளாகவே தங்கள் வாழ்நாளை கழிக்கின்றனர். 1964 சீரமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் 1990களிலிருந்து ஆட்சியில் இருந்த வெவ்வேறு அரசுகளின் கீழ் பெண்களுக்கான பல உரிமைகள், குறிப்பாக உள்நாட்டுப் போரின் போது தாலிபான்களின் பெண்ணிய அணுகுமுறையில் பல அடக்குமுறைகள் ஏற்பட்டு பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளன. 2001 ஆப்கானிஸ்தானின் இஸ்லாமிய அமீரக ஆட்சி நீக்கப்பட்ட பின்னர் புதிய இஸ்லாமிய குடியரசில் பெண்களின் உரிமைகள் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டன. 2004 நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பில் பெண்களுக்கு சட்டப்படி சமநிலை வழங்கப்பட்டது. 1747 முதல் 1723 வரை துரானிய பேரரசு காலத்திலும் பர்க்சாய் என்கின்ற பரம்பரை காலத்திலும் ஆப்கன் பெண்கள் ஆணாதிக்க பழக்கங்களை ஒட்டிய பர்தா அணிந்து தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். இது ஆப்கானிஸ்தானம் முழுமையும் பொதுவானதாக இருந்தபோதிலும் சில பகுதிகளிலும் சில இனக்குழுக்களிலும் இதற்கு விதிவிலக்கு இருந்தது. எடுத்துக்காட்டாக நாடோடி பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைக்கவில்லை. சிலர் தங்களுடைய தலைமுடியையும் வெளிப்படுத்தி உடை அணிந்திருந்தனர். ஆப்கானிய அரசர்கள் வழக்கமாக 4 அலுவல் முறை மனைவிகளையும் பல ஆசை கிளத்திகளையும் கொண்டிருந்தனர். இது பல நாட்டியர் வழக்கங்களை ஒட்டி இருந்தன. இது தவிர இந்த மனைவிகளும் துணைவிகளும் அந்தப்புறத்தில் அடிமைகளாக வாழ்ந்து வந்தனர். சமூகத்தில் பெண்களுடைய பங்கு மிகவும் குறைவாகவே இருந்தது. இருந்தபோதிலும் சில பெண்கள் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் புகழ்பெற்று இருந்தனர். அதற்கு உதாரணமாக சர்கோனா அனா, மிர்மோன் ஆயசா, பாபோ ஜான் போன்றவர்கள் அந்தப்புறத்தில் இருந்து கொண்டே அரசியலிலும் ஈடுபட்டனர். சில ஆப்கானிய அரசர்கள் பெண்களின் விடுதலையை மேம்படுத்த முயற்சி செய்தனர். ஆயினும் இவை பெரும்பாலும் தோல்வியில்தான் முடிந்தன. வெற்றி கண்ட ஒரு சில பேரில் முதன்மையானவர் 1919 முதல் 1929 வரை ஆண்ட அரசர் அமனுல்லா ஆவார். தம்முடைய நாட்டை நவீனப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் பல சீர்திருத்தங்களை இவர் முயற்சி செய்தார். ஆணாதிக்க குடும்ப வாழ்க்கையில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர இவர் பெரிதும் உதவினார். பெண்களின் கல்வியின் முதன்மைத்துவத்தை வலியுறுத்தி குடும்பங்களில் இருக்கக்கூடிய பல பெண்களை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வைத்தார். முகத்திரைகளை விலக்கி மேற்கத்திய ஆடைகளை அணிவதை ஆதரித்தார். 1921 கட்டாய திருமணங்கள், சிறுமியர் திருமணம், மணப்பெண் விலை பேசுதல் ஆகியவற்றை தடை செய்யும் சட்டம் இயற்றினார். இவர் குடும்பம், திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பெண்களின் நிலை மேம்பட துணை நின்றார். இவர் பெண்களுக்கான முதல் இதழை நிறுவினார். அதேபோல பெண்களின் மருத்துவத்திற்காக மசுரத் பெண்கள் என்கின்ற மருத்துவமனையையும் நிறுவினார். அதேபோல மற்ற பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய கணவருடன் வரும்போது பொது இடங்களில் அவரோடு கைகோர்த்து முகத்திரையையும் விலக்கி பெண்களின் தனிமைப்படுத்தும் பழக்கத்தை விட்டொழித்தார். ஆப்கானிஸ்தானை ஆட்சி புரிந்தோரின் பட்டியலில் இவர் மட்டுமே பெண் என்பது சிறப்பாகும். அதேபோல இஸ்லாமிய பெண்ணியவாதிகளில் முதலாம் அவரும் மிக செல்வாக்கு மிக்கவருமாக இவர் குறிப்பிடப்படுகிறார். இவருடைய சீர்திருத்தங்களுக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்து 1929 இவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.